பாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கறது திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர் அருளியது 43 பார்க்க போறோம். திரு சிற்றம்பலம். மதுரையில் கோயில் கொண்ட சோமசுந்தர பெருமானை முன்பு முப்பொழுதுகளில் சென்று தீன்தமிழை பாடல்களை பாடி வந்த பானபத்திரர் சேரமாரின் பொருள் பெற்று வந்த பின் அர்த்த ஜாமத்திலும் கூட சென்று வணங்கி தமிழிசை பாடும் வழக்கத்தை மேற்கொண்டார். நியமம் தவறிடாத பரமபக்தன் பானபத்திரர் என்பதை உலகிற்கு உணர்த்த சொக்கநாத பெருமான் திருவுள்ளம் கொண்டார். எந்த ஒரு இன்னனானாலும் அதனை கடந்து தன் நல்லிசையை தொண்ட செய்ய வல்லவர் பானபத்திரர் என்பதை நிரூபித்திட இறைவன் விரும்பினார். எனவே ஒரு நாள் இரவு இறைவன் திருவிளையாடினால் எங்கும் கார்மேகங்கள் சூழ்ந்தன. மின்னல் அடித்து இடி முழக்கம் உண்டானது. பெருமழை தாரை தாரையாக பொழிந்தது. இவ்வாறு பெய்த பெருமழையை பொருட்படுத்திராது மழையில் நடந்தவாறு பானபத்திரர் திருக்கோயிலுக்கு சென்றார். இறைவனை பணிந்து வணங்கிய பானபத்திரர் நந்திகேஸ்வரரின் பின்புறம் சென்று யாழிசைத்து பாட விரும்பினார். மழையில் நனைந்தமையால் பானபத்திரரின் உடலும் நடுக்கமுற்றது. குரல் நடுங்கியது. யாழினை மீட்ட முடியாமல் விரல்கள் எல்லாம் வலியெடுத்தன. சேற்றில் கால்கள் புதைந்து நடந்து வந்தமையால் அவை விரைத்து போயின. இருந்த போதிலும் தன் தமிழ் பாடல்களை பாடி இறைவனுக்கு இசை தொண்டு புரிந்தான். தன்னார் பரமபக்தனின் நல்லிசை தொண்டினை உணர்ந்த சொக்கநாத பெருமான், பானபத்ரா, இப்பலகை உனக்குரியது, அதனால் இப்பலகை மீது நின்று தமிழிசை பாடுக என்று அசிரியாக உரைத்தனர். இறைவரின் அசிரி ஒளி கேட்ட பானபத்ரர் அங்கு நவரத்தினங்கள் பதிக்க பெற்ற பொன்னாலான ஒரு பலகை தோன்றியது. பெருமானின் திருவானையை மறுத்திட அஞ்சிய பானபத்ரர் அப்போற்பலகையின் மீதேறி இசை பாட துவங்கினார். பின் சொக்கநாத பெருமானின் திருவடிகளை மனதில் இருத்தி பானபத்ரர் அப்போற்பலகை எடுத்துக்கொண்டு தம் இல்லத்திற்கு திரும்பினார். அவர் வீடு வந்து சேர்ந்ததும் பெருமழையாக பொழிந்த மழையும் நின்றது. இல்லம் வந்து சேர்ந்த பானபத்ரர் மன நிம்மதியோடு படுத்துறங்கலானார். மறுநாள் பொழுது விழுந்தது. சொக்கநாத பெருமான் அருட்கொடையாக நவரத்தினங்கள் இழைக்க பெற்ற பொற்பலகை பானபத்ரருக்கு அருளியதை வரகுண பாண்டியன் அறிந்தான். பானபத்ரரை தக்க மரியாதையோடு அழைத்து வந்த பாண்டியனும் அப்பொற்பலகை மீது அவரை இருக்க செய்து எம் மதுரை நாயகன் இவரே என்று கருதி பொன்னும் மணியும் என பல பரிசுகளை அளித்தான். பெருநிதிகளையும் நன்செய் நிலங்களையும் பானபத்ரருக்கு அளித்து மகிழ்ந்தான் வரகுண பாண்டியன். மன்னன் கொடுத்த பரிசல்களை ஏற்ற பானபத்ரர் தன் நியமப்படி நாள்தோறும் திருக்கோயிலுக்கு சென்று 4 ஜாமமும் பொழுதுகளில் சொக்கநாத பெருமானை போற்றி நல்லிசை பாடல்களை பாடி வழிபட்டு வரலானார். நாட்கள் கழிந்தன. பாண்டியன் வரகுணம் சாருபியம் பெற்று திருக்கைலாயம் அடைந்தான். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.